வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கற்கண்ட கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்னென்றும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ தெருவில் நமக்கு வந்து நியூ சிலபஸ் புக்கில் சிக்ஸு செவன்த் எய்த் புக்கில் இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து எட்டாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் வந்து மூன்றாம் பருவத்தில் வந்து இரண்டாம் படம் வாலியல் கேள்வி அடிக்கிற ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது ஸோ அதில் வரக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம் பயிற்சி வந்து ரெண்டு புள்ளி ஒன்று கேள்வி முதல் கேள்வி பாருங்கள் ஏ can ஃபினிஷ் a ஜாப் இன் த்ரீ டேஸ் whereas B பி in 6 days சிக்ஸ் டேஸ் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏங்கிறவர் ஒரு வேலையை வந்து மூன்று நாள்லேயும் பி என்பவர் வந்து ஆறு நாள்லையும் முடிப்பார்னில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு எளிதான கேள்வி தான் ஸோ ஏ மூன்று நாள் பி ஆறு நாள் அப்போ ரெண்டு வரும் சேர்ந்து போனாங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போ எக்ஸு பதில் நம்ம மூன்று நாளும் ஒய் பதில் ஆறு நாட்கள் எடுத்துக்கிறோம் ஸோ மூணு பேருக்கள் ஆறு பை மூணு ப்ளஸ் ஆறு ஸோ அப்போ நமக்கு வந்து மூணு பேருக்கள் ஆறு பை ஒன்பது வருது ஸோ அடி கொடுத்திங்கன்னா மூணுக்கும் ஒன்பதுக்கும் த்ரீ டைம்ஸ் கேன்சல் ஆகும் அடுத்து மூணுக்கும் ஆறுக்கும் டூ டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் வந்து ரெண்டு நாளில் கம்ப்ளீட் ஆகும் ஸோ ஆன்சர் ஏ அடுத்தது கேள்வி இரண்டு இஃப் ஃபைவ் பர்சன்ஸ் கேன் டூ ஃபைவ் ஜாப்ஸ் இன் ஃபைவ் டேஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ஸ் கேன் டூ ஃபிஃப்டி ஜாப்ஸ் இன் ஹோ மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பறனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பறன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் டோட்டில் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ம நேரம் கொடுத்தனால ஹெச் ஒன் வரும் பை டப்ளியூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹெச் டூ பை டபுள்யூ டூ நமக்கு வந்து நேரம் கொடுக்கல ஸோ அதனால் நம்ம வந்து எம் ஒன் டி ஒன் டபுள்யூ ஒன் அதை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ எம் ஒனுங்கிறது ஃபஸ்ட்டு டேட்டாக நம்பர் ஆஃப் மென் ஸோ ஐந்து நபர்கள் ஐந்து நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன ஒர்க்குன்னா ஐந்து வேலைகளை செய்கிறாங்க ஸோ அஞ்சு பெருக்கள் அஞ்சு பை ஐந்து அடுத்தது வந்து எம் டூ ஐம்பது நபர்கள் வந்து ஐம்பது வேலைகளை ஸோ ஒர்க்கு டபுள்யூ டூ வந்து ஐம்பது கீழே வரணும் ஸோ எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க ஸோ டி டூ நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐந்து ஐந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகிடுது அதுமாதிரி இங்கேயும் ஐம்பது ஐம்பது நமக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ டீடிக்கிட்டு நமக்கு வந்து கரெக்டாக அதே ஐந்து நாட்கள் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ சாய்ஸ் வந்து பி அடுத்த கேள்வி மூன்று ஏ கேன் பி ய ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் தென் பி அலோன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏங்கிறவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிக்கிறாரு ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை வந்து ஆறு நாட்களில் முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்போரன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஃபார்மில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்குறதான் ஃபார்ம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதிக்கிறோம் ஸோ இருபத்தி நான்கு பெருக்கல் ஆறு பை இருபத்தி நான்கு மைனஸ் ஆறு ஸோ இருபத்தி நான்கு மைனஸ் ஆறு பதினெட்டு வருது கேன்சல் பண்ணினா ஆறுக்கும் பதினெட்டுக்கும் த்ரீ டைம்ஸ் கேன்சல் ஆகும் அடுத்து மூன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ அப்போ நமக்கு வந்து பி மட்டும் தனியாக அந்த வேலையை எட்டு நாட்கள் முடிப்பாருங்கிறது நமக்கு கிடைக்கிது சாய்ஸ் ஏ அடுத்த கேள்வி கேள்வியின் நான்கு ஏ அலவு கேண்டூய பீஸ் ஆஃப் ஒர்க் இன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுத்துருக்காங்க இஃப் பி இஸ் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் மோர் எஃபிஷியல் தேன் ஏ தென் பி வில் பினிஷ் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தனியாக ஒரு வேலையை முப்பத்தஞ்சு அஞ்சு நாள் முடிப்பாரு ஸோ பிங்கிறவர் வந்து ஏவோட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் ஸோ அப்படின்னா என்ன ஒரு சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் ஸோ அப்படின்னா பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் நம்ம டிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஏஹ்டிபி ரேஷியோ எடுத்திங்கன்னா உனக்கு வந்து சப்போஸ் ஏ நமக்கு வந்து நூறு சதவீதம்னா பி வந்து அவரோட நாற்பது சதவீதம் அதிகம் திறன் அப்போ நூறு ப்ளஸ் நாற்பது நூற்றி நாற்பது சதவீதம் ஸோ ஏவோட திறன் வந்து நூறு சதவீதம்னா பியோட திறன் வந்து நூற்றி நாற்பது சதவீதம் ஸோ அப்போ அவங்க ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அப்போ ஏவோட ரேஷியோ வந்து நூற்றி நாற்பதும் பியோட ரேஷியோ வந்து நூறும் மாறும் ஸோ அப்போ ஏ வந்து நூற்றி நாற்பது நாள் எடுக்கிறாருன்னா பி வந்து நூறு நாள்லேயே அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார் ஸோ நமக்கு வந்து ஏ வந்து முப்பத்தஞ்சு நாளில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ வந்து தனியாக அந்த வேலையை வந்து முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த நூற்றி நாற்பது ரேஷியோ தான் நமக்கு என்னென்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போனா நமக்கு வந்து பியோட வந்து ரேஷியோ வந்து நூறு ரேஷியோ அப்போ நூறு ரேஷியோ நம்ம வந்து எத்தனை கண்டுபிடிச்சாலே போதும் ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் மட்டிப் பிளே பண்ணி டிவைட் பண்ணாலே போதும் ஸோ நூறு பெருக்கள் முப்பத்தஞ்சு பை நூற்றி நாற்பது ஸோ கேன்சல் பண்ணினா உனக்கு வந்து ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒன்று கேன்சல் ஆகிடுது ஸோ அடுத்து முப்பத்தஞ்சுக்கும் பத்துக்கும் ஈர பதினாலுக்கும் ஈரேழு பதினாலு ஐ ஏழு முப்பத்தஞ்சி ஸோ அடுத்து ரெண்டுக்கும் பத்துக்கும் ஐ ரெண்டு பத்து நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ பி வந்து நமக்கு வந்து அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு நாளில் அவர் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் ஸோ ஐன்ஸ் ஏ அடுத்த கேள்வியுன்னு ஐந்து ஏ அலோன் கேன் டியூ ஏ ஒர்க் இன் டென் டேஸ் அண்ட் பி அலோன் இன் ஃபிஃப்டீன் டேஸ் தே அண்டர் டுக் த ஒர்க் ஃபார் ருபீஸ் டூ லேக்ஸ் த அமௌண்ட் தட் ஏ வில் கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ என்பவர் ஒரு வெளியே பத்து நாள்லையும் பிங்கிறவர் தனியாக பதினஞ்சு நாள்லையும் பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான கூலியை வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்போனா ஏவோட அமௌண்ட் வந்து அவரோட ஷேர் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஒன் டே ஒர்க்கை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் ஸோ ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து நமக்கு வந்து ஒன் பை டென் பியோட ஒன் டை ஒர்க் வந்து ஒன் பை ஃபிஃப்டீன் அப்போ நம்ம ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டென் ரேஷியோ ஒன் பை ஃபிஃப்டீன் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ எப்படி நீங்கள் கிராஸ் கிராஸ்மோட் ப்ளே பண்ணிணா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பத்து இன்ட்டு ஒன்று பத்து ஸோ அப்போ ஏவோட ஷேர் வந்து பதினஞ்சு ஷேரும் பியோட ஷேர் வந்து பத்து ஷேருமாக டிவைட் ஆகும் ஸோ நமக்கு வந்து ஏ பெருந்தொகை கேட்டிருக்காங்க ஸோ ஏவோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரேஷியோ ஸோ பதினஞ்சு பை மொத்த ரேஷியோ வந்து பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தஞ்சி பெருக்கல் தொகை வந்து மொத்த தொகை வந்து ரெண்டு லட்சம் ஸோ பதினஞ்சு பை இருபத்தஞ்சி பெருக்கள் இரண்டு லட்சம் ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சிக்கும் லட்சத்துக்கும் எட்டு இருபத்தஞ்சி இரநூறு வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஜீரோ இருக்குது ஸோ பதினஞ்சு பெருக்கள் எட்டாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு வந்து ஏ அவருடைய ஷேர் என்னன்றது நமக்கு கிடைக்குது சாய்ஸ் சி அடுத்து கேள்வின் ஆறு இரநூத்தி பத்து மென் ஒர்க்கிங் டுவெல் ஹவர்ஸ் a டே கேன் ஃபினிஷ் a ஜாப் இன் 18 டேஸ் HOW MANY MEN ARE required TO FINISH THE JOB IN 20 DAYS WORKING 14 HOURS A DAY அப்படின்னு கேட்டிருக்காங்க so இரநூத்தி பத்து ஆண்கள் நாலொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பாங்க so அதே வேலையை பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி இருபது நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க so நமக்கு வந்து ஃபார்ம்லாம் வந்து எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு வந்து ஒர்க் எதுவும் கொடுக்கல ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு எடுத்துக்கிறோம் ஸோ எம் ஒன்கிறது நமக்கு வந்து இரநூத்தி பத்து ஆண்கள் ஸோ டி ஒன் டேஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாட்களில் முடிக்கிறாங்க மணி நேரம் ஹச் ஒன் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க டெய்லி ஸோ அதுமாதிரி எம் டூ வந்து நம்ம கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்கள் தேவைன்ட்டு ஸோ டி டூ வந்து நமக்கு வந்து இருபது நாளில் முடிக்கிறாங்க அவங்க டெய்லி வந்து ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம இன்ட்டு பதினாலு நமக்கு வந்து ஈக்குவல்க்கு அந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடும் ஸோ இரநூத்தி பத்து பெருக்கல் பதினெட்டு பெருக்கல் பன்னெண்டு பை இருபது பெருக்கல் பதினான்கு ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ ஜீரோ ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ அடுத்து ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ அடுத்தது நமக்கு பதினாலுக்கும் இருபத்தொன்னுக்கும் ஈரேழு பதினாலு மூவ் ஏழு இருபத்தொன்று அடுத்த ரெண்டுக்கும் ஆறுக்கும் மூவ் ரெண்டு ஆறு நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ மூணு பெருக்கள் பதினெட்டு பெருக்கள் மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்கள் நமக்கு வந்து தேவைப்படுறாங்க ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பி கிடைக்குது அடுத்த கேள்வியின் ஏழு ஏ சிமெண்ட் ஃபேக்ட்ரி மேக்ஸ் செவன் தௌசண்ட் சிமெண்ட் பேக்ஸ் இன் டுவெல் டேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் மிஷின்ஸ் ஹவு மெனி பேக்ஸ் கேன் பி மேட் இன் எயிட்டீன் டேஸ் யூஸிங் டுவெண்ட்டி ஃபோர் மெஷின்ஸ் அப்படின்னு கேட்காங்க ஒரு சிமெண்ட் தொழிற்சாலானது முப்பத்தாறு இயந்திரங்கள் என்பதோடு பன்னெண்டு நாட்களில் ஏழாயிரம் சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது இப்போ இருபத்தி நான்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாளில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ எம் ஒன் இன்ட்டு டி ஒன் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ பை டபிள்யூ டூங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் ஸோ எம் ஒங்கிறது வந்து நமக்கு வந்து எத்தனை இயந்திரங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து முப்பத்தாறு இயந்திரங்கள் ஸோ பன்னெண்டு நாளில் எத்தனை பைகள் தயாரிக்கணும் ஏழாயிரம் சிமெண்டு பைகளை தயாரிக்குது ஸோ அடுத்து நமக்கு வந்து எம் டூ வந்து இருபத்தி நான்கு இயந்திரங்கள் ஸோ டி டூ வந்து பதினெட்டு நாட்களில் ஸோ நமக்கு வந்து டபுள்யூ டூ கேட்டிருக்காங்க எத்தனை சிமெண்டு பைகளை தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் கிராஸ் பிளே பண்ணுங்கள் ஸோ டபுள்யூ டூ நமக்கு வந்து இங்கே மேலே வந்துடும் ஸோ டபுள்யூ டூ ஈக்குவல் டூ இருபத்தி நான்கு பெருக்கல் பதினெட்டு ஸோ ஏழாயிரம் வந்து நமக்கு ஈக்குவல் டூ அந்த பக்கம் வரப்போ மல்டிபிளிகேஷன் வந்துடும் பெருக்கல் ஏழாயிரம் பை முப்பத்தாறு பெருக்கல் பன்னெண்டு ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுக்கும் இயர் பன்னெண்டு இருபத்தி நாலு நமக்கு கேன்சல் ஆகுது அடுத்து பதினெட்டுக்கு முப்பத்தாறுக்கும் இயர் பதினெட்டு முப்பத்தாறு ஸோ அடுத்து ரெண்டு ரெண்டு நமக்கு கேன்சல் ஆகிரும் ஸோ நமக்கு வந்து அதே ஏழாயிரம் பேக்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது ஆன்சர் ஏ அந்த கேள்வியின் எட்டு எஸ் சோப் ஃபேக்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சோப்ஸ் இன் சிக்ஸ் டேஸ் ஒர்க்கிங் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஏர் டே கொடுத்துருக்காங்க இன் ஹவு மெனி டேஸ் வில் இல் ப்ரொடியூஸ் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சோப்ஸ் ஒர்க்கிங் த்ரீ ஹவர்ஸ் மோ ஏர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சோப்பு துறைச்சாலானது நாலொன்றுக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்து ஆறு நாட்களில் ஒன்பதாயிரத்தி அறநூறு சோப்புகளை தயாரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க நாலொன்றுக்கு கூடுதலாக மூன்று மணி நேரம் வேலை செய்தால் ஸோ இப்போ ஏற்கனவே வந்து பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இப்போ இன்னும் கூட கூடுதல ஒரு மூன்று மணி நேரம் அப்படிங்கிறப்ப பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சு பதினான்காயிரத்தி நானூறு சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து டி ஒன் இன்ட்டு ஹெச் ஒன் பை டபிள்யூ ஒனுக்கு வந்து ஒரு தொழிற்சாலை ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நமக்கு இருக்கிறது கிடையாது எம் ஒன் அப்படிங்கிறது கிடையாது ஸோ டி ஒன் இன்ட்டு ஹெச் ஒன் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு டி டூ இன்ட்டு ஹெச் டூ பை டப்ளியூ டூங்கிறது தான் ஃபார்ம்லாம் ஸோ டி ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறு நாட்களில் பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஒன்பதாயிரத்தி இரநூறு சோப்புகளை தயாரிக்காங்க அடுத்து டி டூங்கிறது நமக்கு வந்து மூன்று மணி நேரம் எழுதக்கூடாது ஏன்னா கூடுதலாக மூன்று மணி நேரம் அப்போ ஏற்கனவே பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு மணி நேரம் நமக்கு வந்து டி டூ ஸோ ஹெச் டூ ஸோ அடுத்து சாரி ஹெச் டூ தான் நமக்கு வந்து இது அடுத்து நமக்கு வந்து டி டூ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க அடுத்து டபுள்யூ டூ பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நானூறு சோப்புகள் தயாரிக்கணும் நமக்கு

ஸோ அடுத்து இரண்டாங்க எட்டு பன்னெண்டுக்கு முன்னாங்கு பன்னெண்டு நமக்கு கேன்சல் ஆகும் ஸோ அடுத்து மூணு மூணு நமக்கு வந்து ஐ மூணாக பதினஞ்சு நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பை ரெண்டு நமக்கு கிடைக்குது ஸோ நமக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து நாட்கள் ஸோ ஏழு நாள் நமக்கு வந்து கிடைக்குது சாய்ஸ் ஏ அடுத்த கேள்வியின் ஒன்பது இஃப் சிக்ஸ் கண்டெய்னர் லாரிஸ் கேன் ட்ரான்ஸ்போர்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டன்ஸ் ஆஃப் குட்ஸ் இன் ஃபைவ் டேஸ் ஹோ மெனி மோர் லாரிஸ் ஆர் ரெக்கார்டு டூ ட்ரான்ஸ்போர்ட் ஒன் எயிட்டி டன்ஸ் ஆஃப் குட்ஸ் இன் ஃபோர் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஆறு சரக்கு வண்டிகள் வந்து ஐந்து நாட்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்ற நெனில் நூற்றி எண்பது டன்கள் சரக்குகளை நான்கு நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ கூடுதலாக தேவைன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஒன் இன்ட்டு டி ஒன் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ பை டபிள்யூ டூ அப்படிங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் ஸோ எம் ஒங்கிறது ஆறு சரக்கு வண்டிகள் ஸோ டி ஒன் வந்து ஐந்து நாட்கள் ஸோ எத்தனை டன் சரக்குனா நூற்றி முப்பத்தைந்து டன்கள் சரக்குகளை ஸோ ஆறு பெருக்கள் ஐந்து பை நூற்றி முப்பத்தைந்து ஸோ அடுத்து நமக்கு வந்து எம் டூ நமக்கு வந்து கேட்டிருக்காங்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ எம் டூ நமக்கு கண்டுபிடிக்கணும் டி டூ வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்களில் ஸோ நமக்கு வந்து எத்தனை டன் சரக்கும்போது நூற்றி எண்பது டன்கள் சரக்குகளை so எம் டூ பெருக்கள் நாலு பை நூற்றி எண்பது நமக்கு M2 என்ன வரும்னா ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நூற்றி எண்பது பை நூற்றி முப்பத்தைந்து வரும் ஸோ கேன்சல் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸோ ஆறுக்கும் நான்குக்கும் ஒவ்வொரு ரெண்டு ஆறு ஸோ இனி 2 நான்கு நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி எண்பதுக்கும் நூற்றி முப்பத்தஞ்சிக்கும் ஒன்பதாம் பல கேன்சல் பண்ணினால் ஏ இருபது பதினெட்டு ஒரு ஜீரோ வருது ஸோ ஈரம்பது பதினெட்டு சாரி நீங்கள் அஞ்சுக்கும் நூற்றி முப்பத்தஞ்சிக்கும் கேன்சல் பண்ணுங்கள் ஸோ ஈரஞ்சு பத்து மிச்சம் மூணு வரும் முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ அடுத்து நமக்கு வந்து மூணுக்கும் இருபத்தி ஏழுக்கும் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ அடுத்து ஒன்பதுக்கும் நூற்றி எண்பதுக்கும் ஈரம்பது பதினெட்டு ஒரு இருபது வருது ஸோ அடுத்து ரெண்டுக்கும் இருபதுக்கும் டென் டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வண்டியில் நமக்கு வந்து M2 equal to டு பத்து நமக்கு கிடைக்குது பட் நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதலாக தேவைப்படக்கூடிய சரக்கு வண்டிகள் தான் கேட்டிருக்காங்க சார் நம்ம ஏற்கனவே ஆறு சரக்கு வண்டிகள் இருக்குது அப்போ கூடுதலாக தேவைப்படைய சரக்கு வண்டிகள் எண்ணிக்கை வந்து பத்து மைனஸ் ஆறு நான்கு அப்படிங்கிறதான் ஆன்சரு சாய்ஸ் பீ அடுத்த கேள்வியன் பத்து ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் டுவெல் ஹவர்ஸ் பி கேன் டூ இட் இன் த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க வேரஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் சிக்ஸ் அவர்ஸ் தென் ஹவு லாங் வில் பி அலோன் டேக் டு டு த சேம் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏங்கிற ஒரு வேலையை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் தனியாக அடுத்து பி மற்றும் சி வந்து அதே வேலையை வந்து மூணு மணி நேரத்துலையும் ஏ மற்றும் சி வந்து அதே வேலையை ஆறு மணி நேரத்துலேயும் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னா பி மற்றும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஏ வந்து டுவெல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பி ப்ளஸ் சி வந்து த்ரீ ஹவர்ஸும் A and C வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ளஸ் சி சிக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் அடுத்து ஏ வந்து டுவெல் ஹவர்ஸ் ஸோ ரெண்டையும் நம்ம சப்ரேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏஏ கேன்சல் ஆகி சியோட வழி நமக்கு கிடைக்கும் பட் டைம் நமக்கு அங்கே வந்து ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் வி அப்படிங்கிற யூஸ் பண்ணனும் ஸோ அப்போ பன்னெண்டு பெருக்கல் ஆறு பை பன்னெண்டு மைனஸ் ஆறு நமக்கு வந்து ஆறு வரும் ஸோ ஆறு ஆறு நமக்கு கேன்சல் அப்போ நமக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது ஸோ அடுத்து நமக்கு வந்து பி ப்ளஸ் சி நமக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பி ப்ளஸ் சி நமக்கு வந்து த்ரீ ஹவர்ஸு ஸோ இல்லை பி நமக்கு சி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அப்போ நமக்கு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டையும் சப்ரேட் பண்ணால் போதும் ஸோ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் அகெயின் ஸோ பன்னெண்டு பெருக்கல் மூணு பை பன்னெண்டு மைனஸ் மூணு நமக்கு வந்து ஒன்பது கிடைக்கும் ஸோ மூணுக்கு ஒன்பதுக்கும் மூணு ஒன்பது செகண்ட் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் நான் மூணாக பன்னெண்டு ஸோ அப்போ நமக்கு வந்து பி மட்டும் நமக்கு வந்து நான்கு மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து தனியாக முடிக்கிறார் அப்படிங்கிறது கிடைக்கிது சாய்ஸ் ஏ அடுத்த கேள்வியெல்லாம் பதினொன்று ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் டேஸ்னு கொடுத்துருக்காங்க பிஎம்சி கேன் டூ இட் இன் ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்துருக்காங்க வேரஸ் ஏஎன்சி கேன் டூ இட் இன் டுவெண்ட்டி டேஸ் தென் ஹவு லாங் வுட் ஈச் டேக் டு டூ த சேம் ஒர்க்கு ஸோ ஏ பியும் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள்லையும் பி மற்றும் சி வந்து பதினஞ்சு நாட்கள்லையும் ஏ மற்றும் சி வந்து இருபது நாட்களையும் முடிக்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக அந்த வேலையை வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை நாளில் முடிப்பாரன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து பன்னெண்டு நாள் அப்படிங்குறப்ப அவங்களுடைய ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை டுவெல் ஸோ பி ப்ளஸ் சி அவங்களுடைய ஒன் டே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபிஃப்டீன் அதே மாதிரி சி ப்ளஸ் வந்து இருபது நாளில் முடிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை டுவென்ட்டி ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன் டே ஒர்க்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஏவும் டூ டைம்ஸ் பியும் டூ டைம்ஸ் நமக்கு சியும் வருது ஸோ டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்டின் ஸோ நமக்கு இதுக்கு எல்சி வந்து பதினோருக்கு வந்து அறுபது வரும் ஸோ நமக்கு வந்து பன்னெண்டு கூட அஞ்சு பேர் இருக்கட்டா தான் நமக்கு வந்து அறுபது கிடைக்கும் ஸோ பன்னெண்டி அறுபது ஸோ மேலேங்கிலேயும் அஞ்சாவில் பேர் இருக்கிறோம் அதேமாதிரி அடுத்தது வந்து ஒன் பை ஃபிஃப்டீனில் வந்து நம்ம பகுதியில் வந்து பதினஞ்சு இருக்குது ஸோ நம்ம மேலேங்கிலையும் நம்ம வந்து நாலாக பேர் இருக்கும்போது நாலு பதினஞ்சு அறுபது நமக்கு கிடைக்கும் அதுமாதிரி ஒன்று பை இருபதுக்கு நம்ம வந்து மேலேங்களையும் மூணு ஆள் பேருக்கிறோம் ஸோ அப்போ நமக்கு வந்து ஐந்து ப்ளஸ் நான்கு ப்ளஸ் மூன்று பை எல்லாமே ஒரே பகுதியும் நமக்கு வந்து அறுபதாக மாறிடும் நமக்கு ஸோ நமக்கு வந்து பன்னெண்டு பை அறுபது நமக்கு கிடைக்கிது கேன்சல் பண்ணினா ஒன்று பை ஐந்து ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சி நமக்கு இங்கே வந்து டூ டைம்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது ஸோ ரெண்டு காமனாக எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு நீங்கள் வந்து ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா வந்து டிவிஷனில் வரும் ஸோ ஒன்று பை ஐந்து பெருக்கள் ரெண்டு ஸோ அப்போ ஒன்று பை பத்து வருது ஸோ மூணு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை டென் ஸோ அப்போ அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெசிப் ஒர்க்கை பத்து நாளில் வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா பட் நம்ம கேள்வி வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ கம்மிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பத்து நாளில் முடிப்பாங்க ஸோ அதுமாதிரி பி ப்ளஸ் சி வந்து பதினஞ்சு நாள் முடிப்பாங்க கொடுத்துருக்காங்க அப்போ ஏ மட்டும் தனியாகனா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ பதினஞ்சு பெருக்கள் பத்து பை பதினஞ்சு மைனஸ் பத்து ஐந்து வரும் ஸோ அஞ்சுக்கும் பத்துக்கும் உங்கள் டூ டைம்ஸ் கேன்சல் ஆகும் ஸோ ஏ வந்து பதினஞ்சு பெருக்கள் ரெண்டு முப்பது நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அடுத்தது வந்து பி கண்டுக்கிறதுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து பண்ணோன்னா டென் டேஸு அண்டு சி மற்றும் ஏ வந்து இருபது நாளில் முடிப்பாங்க

பை பன்னெண்டு மைனஸ் பத்து வந்து ரெண்டு கிடைக்கும் ஸோ ரெண்டுக்கு பத்துக்கும் ஃபைவ் டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுறோம் ஸோ அப்போ சி வந்து பன்னெண்டு பேருக்கு ஐந்து அறுபது நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஏ வந்து முப்பது நாள்லேயும் பி வந்து இருபது நாள்லையும் சி வந்து அறுபது நாள்லையும் அந்த ஒர்க்கை வந்து தனித்தனியாக செய்யும் போது அந்த பர்டிகுலர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு வந்து சாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஏ கிடைக்குது கேள்வி எண் பன்னிரெண்டு கார்பெண்டர் ஏ டேக்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு ஃபிட் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ சேர் வைல் கார்பெண்டர் பி டேக்ஸ் த்ரீ மினிட்ஸ் மோர் தேன் ஏ ஸோ அப்போ நம்ம வந்து ஏ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் இப்போ பி வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ எயிட்டீன் மினிட்ஸ் எடுக்கிறாங்க டு டு த சேம் ஒர்க்கு ஒர்க்கிங் டுகெதர் ஹவு லாங் இட் டேக் ஃபார் தம் டு ஃபிட் த பார்ட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டூ சேர்ஸ் அப்படின்னு கெடுத்துருக்காங்க ஸோ ஒரு கார்பெண்டர் தச்சர் ஏங்கிறவர் வந்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரு தச்சர் பி வந்து அவரோட மூணு நிமிஷம் கூடுதலா அப்போ பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு நிமிடம் எடுத்துக்கிறாரு ஒரு நாற்காலியை செய்கிறதுக்கு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு நாற்காலியில் வந்து அவங்க வந்து பாகங்களை பொறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ வந்து பதினஞ்சு நிமிடம் பி வந்து பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு நிமிடம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் பைங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் 15 பெருக்கல் பதினெட்டு பை பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தி மூணு வரும் ஸோ கேன்சல் பண்ணினா பதினோரு மூணு முப்பத்தி 15 பதினஞ்சு வருது ஸோ அஞ்சு இன்ட்டு பதினெட்டு தொண்ணூறு தொண்ணூறு பை பதினோரு நிமிடம் வருது ஸோ தொண்ணூறுபாய் பதினோரு நிமிடத்தில் அவங்க வந்து ஒரு நாற்காலியை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாற்காலியை பொறுத்தவரைக்கு வந்து தொண்ணூறுபாய் பதினோரு நிமிடம் பட் நம்ம கேள்வி வந்து 22 ரெண்டு நாட்காலையே எவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ தொண்ணூறு பை பதினொன்று ஸோ டைம்ஸ் கேன்சல் ஆகுது தொண்ணூறு ரெண்டு நூற்றி எண்பது நிமிடங்களில் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்போ நம்ம நூற்றி எண்பது நிமிடங்கிறது மூன்று மணி நேரம் ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி கிடைக்குது அடுத்த கேள்வி பதிமூன்று எ மேன் டேக்ஸ் டென் டேஸ் டு ஃபினிஷ் வேறன் ஜாப் டுகெதர் தே ஒர்க் ஃபார் த்ரீ டேஸ் அண்ட் தென் த உமன் லெஃப்ட் இன் ஹோ மெனி டேஸ் வில் த மேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் வந்து பத்து நாட்களும் ஒரு பெண் வந்து ஆறு நாட்களும் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து மூன்று நாட்கள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து இந்த வேலையை விட்டு போயிருந்தாரு ஸோ மீதம் இருக்கிற வேலையை வந்து அந்த ஆண் வந்து எத்தனை நாட்களையும் முடிப்போரேன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஒரு அந்த ஒர்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு ஸோ த்ரீ டேஸ்ன்னு கீழே எழுதிக்கோங்க இந்த த்ரீ டேஸ் வந்து ஆனும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மூணு நாள் கழித்து அந்த பெண் வந்து அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டார் அப்போ மீதி வேலையை வந்து ஸோ ரிமைனிங் பார்ட்டு தான் மீதி வேலை அதை வந்து ஆண் மட்டும் செய்கிறாரு ஸோ அவர் வந்து எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ கீழே வந்து எக்ஸ் டேஸ்ன்னு எழுதிக்கோங்க ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டேட்டில் போகிறப்ப நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மூன்று நாள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் டேஸ் வந்து ஆன் மட்டும் தனியாக பண்ணுறாரு ஸோ முடிச்சு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ அப்போ மூன்று நாளும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மூணு இன்ட்டு அந்த ஆன் பெண்ணோட ஒன் டே ஒர்க்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஸோ மூணு பெருக்கல் ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை ஆறு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆனோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை டென் ஈக்குவல் டு நமக்கு வந்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிறப்ப அது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஒர்க் வந்து நம்ம வந்து ஒன்றுன்னு நம்ம எழுதணும் ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸோட வழி நமக்கு வந்து டைரக்டாகவே கிடச்சிரும் ஸோ இது ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அடிஷனன்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் மட்டும் தான் வரும் உங்களுக்கு ஸோ அப்போ நமக்கு வந்து மூணு பெருக்கல் ஸோ கிராஸ் மோட்டிப்ளை பண்ணுங்கள் ஓர் ஆர் ஆறு ப்ளஸ் பத்து இன்ட்டு ஒன்று பத்து பை பத்து பெருக்கள் ஆறு வரும் ப்ளஸ் எக்ஸ் பை பத்து ஈக்குவல் டு ஒன்று நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ மூணு பெருக்கல் பதினாறு பை அறுபது ப்ளஸ் எக்ஸ் பை டென் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வருது ஸோ அப்போ எக்ஸ் பை டென் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வரும்னா மூணு பெருக்கல் சாரி ஒன்று மைனஸ் மூணு பதினாறு நாற்பத்தெட்டு வரும் ஸோ நாற்பத்தெட்டு பை அறுபது வருது ஸோ ஓர் அறுபது 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 மைனஸ் நாற்பத்தெட்டு பன்னெண்டு பை அறுபது நமக்கு வருது ஸோ எக்ஸ் பை பத்து ஈக்குவல் டு பன்னெண்டு பை அறுபது ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு பை அறுபது பெருக்கல் பத்துன்னு வரும் ஸோ ஒரு ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடுது ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் நமக்கு வந்து டூ டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது ஸோ அப்போ எக்ஸ் வந்து டூ டேஸ் ஸோ அப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து அந்த ஆன் வந்து தனியாக ரெண்டு நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ சாய்ஸ் ஏன் நமக்கு கிடைக்குது அடுத்த கேள்வியில் பதினான்கு is thrice த்ரைஸ் ஆஸ் as அஸ் as B. if B பி கேன் a எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தென் ஃபைன் தி நம்பர் ஆஃப் டேஸ் தே வில் டேக் the கம்ப்ளீட் to together ஒர்க் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ என்பவர் பி power காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவரும் கொடுத்துருக்காங்க ஸோ பிங்கிறவர் ஒரு அந்த வேலையை வந்து ஃபோர் டேஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த வேலையை வந்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏஇஸ் பி ரேஷியோ எழுதிக்கோங்க இதில் வந்து ஏங்கிறவரு பிஏ காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமாக வேலை வேகமாக வேலை செய்வார் ஸோ அப்போ திறன் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து த்ரீ ரேஷியோவும் பி வந்து ஒரு ரேஷியோ ஸோ திறனோட ரேஷியோ வந்து மூணு இஷ்டு ரெண்டு மூணு இஷ்டு ஒன் அப்படிங்கிறப்ப அவங்க அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்களோட வீதம் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கெல்லாம் மாறும் ஸோ ஒன் இந்த பக்கம் வந்துடும் த்ரீ இந்த பக்கம் வந்துடும் ஸோ அப்போ நாளோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இஸ்ட்டு த்ரீ ஸோ ரெண்டு நீங்கள் வந்து எட்டால் நீங்கள் அப்ளை பண்ணினால் ஓர் எட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு ஸோ அப்போ பி வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் எடுத்துகிட்டாங்கன்னா அப்போ ஏ வந்து எட்டு நாள்லேயே அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் ஸோ நமக்கு வந்து பி வந்து 24 ஃபோர் டேஸ் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஏ வந்து எட்டு நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு கொஷின் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஃபார்மில் வந்து எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஸோ வரும் ஸோ எட்டுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு கேன்சல் அடுத்து நான்குக்கும் இருபத்தி நாலுக்கும் நாங்க இருபத்தி நாலு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஆறு நாட்கள்லேயே அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் சாய்ஸ் பி நமக்கு கிடைக்குது வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் விஎத் தேர்வுக்கு நமக்கு வந்து ஆறு ஏழு எட்டு ஸோ இந்த மூன்று வந்து அதிகமான கேள்வி நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளன்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எட்டாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் வாலியல் கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய முதல் பயிற்சிக்கான கேள்விகளுக்கான வீடியோ எக்ஸ்பலேஷன்ஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து அடுத்த எக்ஸ தொடர்ந்து நம்ம நம்மளுடைய சேனலில் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து செக் பண்ணிட்டே இருங்க அதேமாதிரி கற்கனை கிடைக்கும் தொகுதி ஒன்று புத்தகமும் ஓடிட்டுருக்கோம் புத்தகத்தோட விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறுரூபா ஸோ இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து கடைகளையுமே கிடைக்காது ஆன்லைனில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான பேமெண்ட் கீழே கொடுத்துருக்கேன் பேயூமணி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டும் பேமெண்ட் கேட்டு போயும் அதுக்கப்புறம் அமேஸானில் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்கு வாங்குனவங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ்கான பிடிஎஃப் ஃபைல்ஸு அதுமாதிரி டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபது அப்டூ டேட் வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டேன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குது கிட்டத்தட்ட நூறு பிடிஎஃப் ஃபைல்ஸ் மேலே வரும் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பேஜஸ் மேலே வரும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் புக்கு வாங்குகிறவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து என்னுடைய புத்தகம் ப்ளஸ் நாங்கள் அனுப்புகிற பிடிஎஃப் ஃபைல்ஸ் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் தானோ நீங்கள் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமெரிக்கையில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் மூலமாக நீங்கள் வந்து நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அடுத்து வேறு என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறது எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கான வீடியோஸை நாங்கள் வந்து போடுறது கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் தேங்க்யூ